இன்றைக்கான அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர் டேக்கு 1000-2000 ரூபீஸ் வரைக்கும் எந்த விதமான ஒர்க்குமே இல்லாமல், எந்த விதமான ரிஸ்க்குமே இல்லாமல் எப்படி நம்ம ஈஸியாக ஆன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் ரெகுலராக ஒர்க்குக்கும் போயிட்டு ரெகுலராக காலேஜ் ஸ்கூல்ஸ்க்கும் வந்து உங்களால் வந்து போக முடியாது. பட் இந்த ஒரு மெத்தட் மூலியமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களால் ரெகுலராக வந்துட்டு ஒரு 1000-2000 ரூபீஸ் வரைக்கும் ரொம்பவே ஈஸியாக வந்து உங்களை வந்துட்டு ஆன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு மெத்தடை பற்றி தான் இன்றைக்கான அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கிடைச்சி பாருங்க, கண்டிப்பா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ என்னன்றது அந்த வீடியோ குள்ள போய் 1 by 1 பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல ரெகுலரா நீங்க ஆன்லைன்ல இருந்து மணி earn பண்றதுக்கு தேவையான ஐடியாஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படினா ரெகுலரா உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இதுல உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்படிங்கற பட்சத்துல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூட ஒரு பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்மளோட வீடியோஸ் மிஸ் பண்ணாம நீங்க ரெகுலரா பார்க்க முடியும். ஓகேவா? சோ பேசிக்கா நம்ம சேனலை எடுத்துக்கிட்டீங்க அப்படினா ரெகுலரா நான் என்ன பண்றேனோ, நான் என்ன விஷயத்தை வந்து கத்துக்கறனோ அதை மட்டும்தான் இந்த சேனல் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய வீடியோஸை ஃபியூச்சரில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிட்டு என்னன்றதை அப்படியே 1 by 1 பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவை நம்ம எப்படி கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இதுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ அதை பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன விஷயத்து மூலியமாக வந்து ஆன் பண்ண போகிறோம், என்ன மெத்தட் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அடிஷனலாக ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த பிளாட்ஃபார்மில் இதை வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பைனான்ஸ் அப்படின்ற இந்த ஒரு எக்ஸ்சேஞ்சில் தான் நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது, நம்ம எதுவுமே பண்ண போகிறதுல ரொம்ப சிம்பிளாக பாசிவாக நம்மளால் ஆன் பண்ண முடியும். ஸோ அது என்னன்றதை நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ பொதுவாக பைனான்ஸ்னு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களால் கிரிப்டோ கரன்சிஸை பை பண்ண முடியும், செல் பண்ண முடியும், அண்ட் தென் ட்ரேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில முக்கியமான ஃபீச்சர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலியமாக தான் நம்ம வந்து ஆன் பண்ண போகிறோம். ஓகேவா? பைனான்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 100% வந்து ட்ரஸ்டபிளான ஒரு எக்ஸ்சேஞ்ச். வேர்ல்டுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டுலே ரொம்ப செக்யூரான ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு நமக்கு இதிலிருந்து எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது, எப்படி நம்ம ஆன் பண்ணுறோம், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் ஆன் பண்ண முடியும் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். யார் யாருக்கெலாம் அது செட் ஆகும், யார் யாருக்கெலாம் செட் ஆகாது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பைனான்ஸ் அக்கௌண்ட்டில் கிரிப்டோ கரன்சிஸ் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் இந்த மெத்தட் மூலியமாக ஆன் பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணுற ஒரு ஆளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களால் இந்த மெத்தட் மூலியமாக ஆன் பண்ண முடியும். நீங்கள் டெய்லி ட்ரேட் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இது வந்து ஷூட் ஆகாது. ஓகேவா? ஜஸ்ட் உங்களோட பைனான்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஏதோ ஒரு கிரிப்டோ கரன்சியை ஹோல்டு பண்ணுறீங்க லாங் டேர்முக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களால் ஈஸியாக இந்த மெத்தட் மூலியமாக மணி ஆன் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டேக்கிங் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சம்திங் வந்து ஸ்டேக்கிங் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு எக்கச்சக்கமான காயின்ஸை ஸ்டேக் பண்ணுறது மூலிமா உங்களை வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக மணி ஆன் பண்ண முடியும். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான கிரிப்டோ கரன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டேக் பண்ணுறது மூலிமா ஒரு டேக்கு 1000-2000 ரூபீஸ் வரைக்கும் ரொம்பவே ஈஸியாக வந்து ஆன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒரு கிரிப்டோ அசட்டை நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு அவங்ககிட்ட ஸ்டேக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக ஸ்டேக்கிங் அப்படின்ற இந்த ஒரு ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ ஆகும். ஓகேவா? பொதுவாக ஸ்டேக்கிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 ஸ்டேக்கிங்க்கு, ஒன்று பார்த்திங்க அப்படின்னா லாக்டு ஸ்டேக்கிங், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் ஸ்டேக்கிங். ஸோ ஃப்ளெக்சிபிள் ஸ்டேக்கிங்னா என்ன, லாக்டு ஸ்டேக்கிங்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஸோ உங்களுக்கு வந்து டேஸ் கணக்கு கொடுத்துருக்காங்க, 30 டேஸ், 60 டேஸ், 90 டேஸ்ன்ற மாதிரி அவங்களோட நாள் கணக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா லாக்டு ஸ்டேக்கிங். நீங்கள் வந்துட்டு இப்போ போயிட்டு அதில் வந்து நீங்கள் ஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃப்டர் 30 டேஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் 30 டேஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன், 30 டேஸ்க்கு அப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்த இன்ட்ரெஸ்ட்டையும் அது போக பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அந்த கேபிட்டல் அமௌண்ட் நீங்கள் ஆல்ரெடி ஹோல்டு பண்ண அமௌண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதையுமே வந்து உங்களால் வந்து எடுத்துக்க முடியும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா லாக்டு ஸ்டேக்கிங். ஸோ ஃப்ளெக்சிபிள் ஸ்டேக்கிங்னா என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிளாக வந்து பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட விருப்பம் தான். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஃப்ளெக்சிபிள் லாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் லாக் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ளெக்சிபிள் லாக்ன்றத பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி ஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கே கூட மறுபடியும் எடுத்துக்கலாம், நாளைக்கு எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம் தான். ஓகேவா? ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் ஸ்டேக்கிங். உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஆன் பண்ண இன்ட்ரெஸ்ட்டையும் எடுத்துக்கலாம், உங்களோட கேபிட்டலையும் எடுத்துக்க முடியும். ஓகேவா?
ஸோ நம்ம வந்து எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் நம்மளோட வேலெட்டில், நம்மளோட எக்ஸ்சேஞ்ச், நம்ம பைனான்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு கிரிப்டோ கரன்சியை ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் ரொம்ப ஈஸியாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பர் டேக்கு 1000-2000 வரைக்கும் ரொம்ப ஈஸியாக ஆன் பண்ணுவோம். மினிமம் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அசட் ஹோல்டிங்கை பொறுத்தது, ஓகேவா? ஸோ அதிகபட்சமாக நீங்கள் எவ்வளோ ஆன் பண்ணுறீங்க அப்படின்றதும் பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்தது, ஓகேவா? நான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு எஸ்டிமேட்டட் அமௌண்ட் தான் சொல்கிறேன். ஸோ காமனாக எல்லாருனாலையும் பண்ண முடிகிற ஒரு அமௌண்ட்டை நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ மினிமமும் இந்த இடத்துல வந்து உங்களை பொறுத்தது தான். நீங்கள் எந்தளவுக்கு அதிகமாக ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்றதும் பார்த்திங்க அப்படின்னா உங்களை பொறுத்தது தான். இப்போ நீங்கள் வந்து இதில் ஸ்டேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், பிடிடிசி அதாவது பிட்டோரண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 90 days நீங்கள் லாக் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 100% வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிமேட்டட் APY-ஆக வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இப்போ நீங்கள் ஸ்டேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு ஸ்டேக் நான் அப்படின்றத கொடுங்க. உங்ககிட்ட பிடிடிசி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்ககிட்ட என்ன காயின் இருக்கோ அதை நீங்கள் இந்த இடத்துல பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்து என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு வந்து அப்படி நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். பட் பிடிடிசின்றத ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பண்ணி காமிக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாக்கட் ஸ்டேக்கிங் தான். ஸோ அவங்க இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிடிடிசி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ 30 days 60 days அப்படிலாம் 90 days அப்படின்றத நம்ம தான் வந்து சூஸ் பண்ணணும், ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 1 crore வந்து ஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல வந்து ஒரு 1 crore பிடிடிசியை வந்து நான் ஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு என்னோட எஸ்டிமேட்டட் இன்ட்ரெஸ்ட்டை வந்து பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 24 lakh பிடிடிசி வந்து எனக்கு வந்து எஸ்டிமேட்டட் APY, ஓகேவா? நான் 90 days வந்து லாக்கு பீரியடில் போட்டு நான் வந்து ஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு வந்து 24 lakh பிடிடிசி வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்குது. ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வைஸில் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க, ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இதை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு அந்த டேட்டில் வைக்க கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, ஓகேவா? ஸோ என்றைக்கு வந்து உங்களுக்கு முடியுது, நீங்கள் எப்போ வந்து ரிடீம்ஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற டேட் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்றத பார்த்துக்கோங்க. நீங்கள் எத்தனை நாள் ஸ்டேக் பண்ண போகிறீங்க அப்படின்றதெல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட அமௌண்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஐ அக்ரி அப்படின்றத வந்து கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஸ்டேக் பண்ணிக்க முடியும், ஓகேவா? ஸோ ஃப்ளெக்சிபிள் ஸ்டேக்கிங்கை பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் நீங்கள் அந்த டெஃபி ஸ்டேக்கிங் அப்படின்றதுக்குள்ள போனீங்கன்னா அந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் USDT முத கொண்டு இந்த இடத்துல வந்து ஸ்டேக் பண்ண முடியும். ஜஸ்ட் வந்து ஸ்டேக் நோ அப்படின்றத வந்து கொடுங்க. பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் ஒரு 1000 அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளோ APY வருது அப்படின்ற கால்குலேஷன் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு நான் எவ்வளோ நாள் ஸ்டேக் பண்ணாலுமே எனக்கு அமௌண்ட் வந்துட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ உங்களோட விருப்பப்பட்ட டேட்டுக்கு நீங்கள் வந்து அதை வந்து வித்ட்ரா பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ரிடிம்ஷன் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஈஸியாக அதில் வந்து ஸ்டேக் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா, இதை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். பட் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றி தெரியாமல் இருக்குது, ஓகே? ஸோ நிறைய பேர் வந்துட்டு சும்மா வந்துட்டு அவங்களோட காயின்ஸை வந்து அவங்களோட எக்ஸ்சேஞ்சில் ஹோல்டு பண்ணிட்டு மட்டும் இருக்காங்க. பட் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸ்டேக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அசட்டை நம்மளால் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், கொஞ்சம் பெருசு பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா கூட நம்மளால் வந்து டெய்லி ஒரு அமௌண்ட் கூட இந்த அது மூலியமாக வந்து ஆன் பண்ணவும் முடியும், ஓகேவா? நீங்கள் வந்து லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ ரொம்பவே செக்யூரான ஒரு மெத்தட், உங்களுக்கு ரிஸ்க்ன்றது எதுவுமே கிடையாது, ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டேக் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர், நம்ம என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம வந்து பேசலாம், ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு ஒரு சில ரிஸ்க் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு லாக்டு ஸ்டேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 10 rupees ஒரு காயினை வாங்கி நீங்கள் வந்துட்டு லாக் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு அவாக்ஸே நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அவாக்ஸே நீங்கள் ஒரு 1000-6000 கொடுத்து பை பண்ணி நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ணுறீங்க, லாக்டு ஸ்டேக்கிங்கில் போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேவா? இன்கேஸ் வந்து நீங்கள் லாக் பண்ணுற பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 30 days இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த 30 days அவாக்ஸோட ப்ரைஸ் வந்து பயங்கரமாக மேலே போகலாம், ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பயங்கரமாக கீழேயும் போகலாம். பட் நம்ம வந்து லாங் டேர்ம்க்கு ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் கீழே போனால் நம்மளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது, ஓகேவா? அதுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாங் டேர்ம்க்கு நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணி அதை எடுத்த ஒரு காயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த 30 days வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மேலே போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்துட்டு அதை வந்து செல் பண்ண முடியாது, ஓகே? நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு அதை செல் பண்ண முடியாது. அந்த லாக்டு பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களால் வந்துட்டு செல் பண்ண முடியும், ஓகே? ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ரிஸ்க்குமே இருக்குது. நீங்கள் லாக்டு பீரியட் முடிகிறதுக்குள்ளே மறுபடியும் அந்த ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகி கீழே வரதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. மார்க்கெட்டை யாருனாலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, ஓகே? ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களை வந்துட்டு எடுக்க முடியும். இடையில ப்ரைஸ் மேலே போனாலும் கீழே போனாலும் உங்களால் வந்துட்டு வெளியில் எடுக்க முடியாது, ஓகேவா? ஸோ இது போக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் லாங் டேர்முக்கு வந்து நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டுமே இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஷார்ட் டேர்மில் வந்து ப்ராஃபிட் பார்க்குறதுக்காக நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து பண்ண வேண்டாம். ஸோ லாங் டேர்முக்கு நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை வந்து பண்ணலாம், ஓகேவா?
ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சது. ஸோ வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஸோ புரிஞ்சுக்கிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துட்டு பண்ணுங்கள். ரொம்பவே செக்யூரான ஒரு எக்ஸ்சேஞ்சு. ஸோ உங்களுக்கு இந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் எக்ஸ்சேஞ்ச், ட்ரஸ்டபிளான எக்ஸ்சேஞ்ச், ஓகேவா? ஸோ நீங்கள் பயப்படாமல் என்ன வேணாலுமே பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள்கிட்ட எக்ஸ்சேஞ்சில் உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த எக்ஸ்சேஞ்சில் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு வேறு ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் அசெட்டை வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து அதை மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டேக் பண்ணுங்கள், ஓகேவா? ரொம்ப ஈஸி தான், நீங்கள் தாராளமாக வந்து பண்ணிக்க முடியும், ஓகேவா? ஓகே. ஸோ அவ்வளோதான் எனக்கு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இதை பற்றி தெரியட்டும். ஸோ உங்களுக்கு தான் டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.